ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയാ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക ഉലകങ്കും വാഴും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികഴ്ചയെ പാത്തിട്ട് ഉള്ള കുലദൈവാസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായ കിടക്കണുങ്ക പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ആസ്ട്രോ 360 നികഴ്ചിയിൽ ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് പൊതുവേ നെറിയ പേര് കേൾക്കുന്ന കേൾവി தேய்பிறை முகூர்த்தத்தில் வந்து திருமணம் செய்யலாமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது பெண்ணை பெற்றவங்க மணமகனை பெற்றவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத விட அந்த மணமகன் மணமகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவங்க, அதாவது திருமணம் செய்யக்கூடிய அந்த இளைஞர் இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போ நம்ம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் வந்து வாழ்ந்து முடிஞ்சு பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட வாழப்போகிற சிறியவர்களும் அதாவது இளைஞர்களும் பார்க்குறாங்க, சின்ன சின்ன வயசில் உள்ளவங்களும் வந்து நிறைய கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி வந்துட்டு இருக்குதுங்க. அது சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ புவியியல் இருக்குது, வரலாறு இருக்குது, அறிவியல் இருக்குது, அதுக்கு மேலே ஆஸ்ட்ரோ 360 இருக்குதுங்கிற இந்த விஷயத்தை வந்து நினச்சி நீங்கள் நிறைய பேர் மதித்து பார்த்து கேள்வி கேட்கறது எனக்கு சந்தோஷம்தான். இனி நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த வகையில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் அதாவது தேவரையில் வரக்கூடிய முகூர்த்தத்தில் வந்து திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற அறிவுபூர்வமான ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆன்மீகமான இந்த கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில், பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 55 அல்லது 60 முகூர்த்தம் வந்துகிட்டு இருக்கும். அந்த 60 முகூர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்பறையில் மட்டுமே வராதுங்க, தேவரையிலையும் வரும். அப்போ தேவரையில் வரக்கூடிய முகூர்த்தத்தில் வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவரையாக இருந்தாலும் வளர்பறையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு அந்த முகூர்த்தம் சரியான முகூர்த்தமாக அப்படிங்கிற விஷயத்தை பொண்ணு மாப்பிள்ளை அதாவது மணமகள் மணமகன் இரண்டு ஜாதகத்தையும் பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்துக்கணும். ஒன்று, அதே மாதிரி ஒருவர் வந்து வளர்பறையில் பிறந்தார் அப்படின்னு வைங்களேன், வளர்பறையில் பிறந்தவருக்கு தேவரையில் வரக்கூடிய முகூர்த்தத்தை வந்து உறுதிப்படுத்துவது சரியாக இருக்காதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு சில விஷயங்களை உண்மையை சொல்லித்தான் ஆகணும். உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ பெருமைப்படுத்துறதுக்காகவோ நம்ம வந்து பொய்யான தகவலை சொல்ல முடியாது. கண்டிப்பாக திரும்பவும் சொல்றேங்க, வளர்பிறையில் பிறந்த மணமகள் மணமகனுக்கு தேய்பிறை முகூர்த்தத்தை தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க உறுதியாக எடுத்துக்கலாம். ஒன்று, அதே மாதிரி தேய்பிறையில் பிறந்த மணமகள் மணமகனுக்கு வளர்பிறையில் வந்து முகூர்த்தம் வந்ததுன்னா அது வச்சுக்கலாமனு கேட்டீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். வளர்பிறைங்கிறது வந்து யாருக்கும் கணக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம வளர்பிறை முகூர்த்தத்தை வந்து சரியான முறையில் தேர்வு செய்யலாம். அந்த முகூர்த்தம் உங்களுக்கு சரியான முகூர்த்தமாங்கிறது பார்த்தா போதும். முகூர்த்தங்கிற 60 முகூர்த்தம் வருது. அந்த 60 முகூர்த்தமே வந்து எல்லோருக்குமே நல்லதாக சொல்ல முடியாது. இந்த ராசிக்கு நல்லதாக இருக்கும், இந்த ராசிக்கு கெடுதலாக இருக்கும், உங்களுடைய தேதிக்கு நல்லதாக இருக்கும், நட்சத்திரத்துக்கு நல்லதாக இருக்கும், தேதிக்கு சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது இருவருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது தான் எல்லா விஷயங்களும் நம்ம சரியான வகையில் தேர்ந்தெடுத்து அந்த முகூர்த்தத்தை முகூர்த்தங்கிறது பஞ்சாங்கம் கொடுத்துருது. ஆனால் அந்த முகூர்த்தம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதகம் தான் தேர்வு செய்ய முடியும். அந்த வகையில் தேய்பிறையில் பிறந்தவருக்கு வளர்பிறை முகூர்த்தத்தில் திருமணம் வைக்கலாமான்னா தாராளமாக திருமணம் செய்யலாம், பாதிப்பு வராது. ஆனால் வளர்பிறையில் பிறந்தவருக்கு தேய்பிறையில் திருமண முகூர்த்தம் செய்யலாமா, திருமண முகூர்த்தத்தை தேர்வு செய்யலாமா, கண்டிப்பாக ஆகாது. ஏனால் வளர்பிறையில் பிறந்தவருக்கு தேய்பிறையும் ஆகும் வளர்பிறையும் ஆகும். தேய்பிறையில் பிறந்தவருக்கு வளர்பிறை ஆகுமே தவிர்த்து தேய்பிறையும் ஆகுமா ஆகுங்கிற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வளர்பிறையில் பிறந்த மணமகளுக்கு வந்து கண்டிப்பாக அவர் வளர்பிறையில் பிறந்திருந்தார் அப்படின்னா தேய்பிறையில் வந்து திருமண முகூர்த்தம் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வளர்பிறை முகூர்த்தத்தையே தேர்வு செய்வது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சார், நாங்கள் திருமணம் வச்சுட்டோம், பத்திரிகை அடிச்சிட்டோம், திருமண தேதி உறுதி பண்ணிட்டோம், இனி மாற்ற முடியாது, இந்த மாதிரி வந்து தேய்பிறை முகூர்த்தத்தில் திருமணம் நாங்கள் உறுதி பண்ணிட்டோம், இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமண பத்திரிகை முதல் முதலாக திருமண பத்திரிகை அடிக்கக்கூடிய அந்த காலம் வந்து வளர்பிறை முகூர்த்தத்தில் அடிக்க ஆரம்பிச்சா நல்லதாக இருந்துட்டு இருக்கும். அல்லது வளர்பிறை முகூர்த்தத்தில் பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த பத்திரிகை அந்த திருமண பத்திரிகை வந்து முதல் முதலாக வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண பத்திரிகை அடிச்சதுக்கப்புறம் தாய் மாமனுக்கு முதல்ல கொடுக்கணும், அல்லது வந்து தலை மாமனுக்கு முதல்ல கொடுக்கணும், அல்லது முறை மாமனுக்கு முதல்ல கொடுக்கணுங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய வம்சாவளியை வளர்த்தி காட்டுவது, வம்சாவளி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உயர்த்தி காட்டுவது, உங்களுடைய வம்சாவளிக்கு வந்து கௌரவத்தை சேர்த்துவது, உங்களுடைய வம்சாவளிக்கு களங்கம் இல்லாமல் காப்பாற்றுவது முதல் தெய்வம் குலதெய்வம் தான். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு முதல்ல வச்சுட்டு தான் நீங்கள் மாமன் மச்சானுக்கெல்லாம் இரண்டாவது கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு துன்பம்னு வரும்பொழுது, கஷ்டம்னு வரும்பொழுது, கையில் காசு இல்லாத பொழுது மாமன் மச்சான் உறவுகள் வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு முதல் முதலாக வருது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முத்தாய்ப்போடு சொல்லி அந்த குலதெய்வத்துக்கு முதல் முதல் பத்திரிகை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போய் கூட பிள்ளையாருக்கு வச்சுட்டு குலதெய்வத்து கோயில் தான் அந்த அர்ச்சனை பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம், மணமகள் மணமகன் பேரை உறக்க சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது குலதெய்வத்து கோயிலில் வந்து பத்திரிகையை வச்சு மணமகளுடைய பெயரையும் மணமகனுடைய பெயரையும் அந்த பூசாரி அந்த அர்ச்சகர் வந்து சத்தமாக சொல்லும் பொழுது 33 கோடி தேவர்களுக்கும் அந்த பெயர்
கேட்கக்கூடிய அந்த பெயர் வந்து தெரியக்கூடிய வாய்ப்பு உருவாகுதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த மாதிரி தேய்பிறை முகூர்த்தத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் வளர்பிறை முகூர்த்தத்தில் வந்து குலதெய்வத்து கோயிலில் அந்த பத்திரிகையை வந்து வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீ விநியோகம் செய்யலாம் ஒன்று. அதே மாதிரி வளர்பிறை முகூர்த்தத்தில் வந்து இந்த பெண் பார்க்கறது, அதே மாதிரி பார்க்குற பெண் வந்து திருமணம் தேடி முடிவு செய்கிறது அல்லது நிச்சயம் பண்ணுறது இதுவெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வளர்பிறையில் வச்சுக்கிட்டு, அதாவது வளர்பிறை முகூர்த்தத்தில் வளர்பிறை நல்ல நாளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்பிறை முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணினாலும் பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் நமக்கு வந்து தேய்பிறை முகூர்த்தத்தில் திருமணம் வச்சுட்டாங்க, அந்த முகூர்த்தம் நமக்கு ஆகாத இருந்துட்டு இருக்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு பட்டுது அப்படின்னா நீங்கள் அதுக்கும் பயப்பட வேண்டாங்க. பொதுவாகவே திருமண மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து ஒரு தேங்காய் சதுரகாயை உடைக்க வேண்டியிருக்கும் ஒன்று. அதே மாதிரி திருமண மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட இந்த திருமண வைபவம் தடையில்லாமல் நடந்தேன்னு பிரார்த்தனை வச்சுக்குவோம். அப்படி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அப்போ ஒரு சதுரகாய் போகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திருமணமெல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு மணமகன் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த திருமண மண்டபத்திலேருந்து வரும்பொழுது கண்டிப்பாக மூணு சதுரகாய் போட்டுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று அது தேய்பிறையாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்வு வளர்பிறையாவதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிள்ளையார்கிட்ட தான் முதல் முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம், பிள்ளையாருக்கு பத்திரிகையும் வைக்கிறோம். திருமணமே ஆகாத பிள்ளையார்கிட்ட வந்து திருமணம் செய்வதற்காக நம்ம பிள்ளையை வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளையாருடைய அனுகிரகம் யாராக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் அந்த கணம் நல்ல கணமாக அமைகிறதுக்கு இந்த கணபதியினுடைய திருவருள் தேவைப்படுது. அதனால அஞ்சு பஞ்சபூதங்களிலிருந்து நாம் தஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் வந்து நமக்கு நல்ல விஷயங்களை வந்து போதிக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை வந்து வழிநடத்தக்கூடிய, நமக்கே தெரியாத எதிர்காலத்தை பற்றி நாசுக்காக நமக்கு தெரிவித்து நம்ம வந்து நடைபெறுத்தி கொண்டு போகிறதுக்கு பிள்ளையாருடைய வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழிபாடும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் யாராக இருந்தாலும் ஆன்மீகம் சொல்லக்கூடிய மகத்துவத்தை மதித்து இந்து மத சாஸ்திரம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை வந்து கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக அடைய முடியுங்கிறத சொல்லி, பொதுவாகவே வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் வாழ்க்கை துணையை நேசிப்பதில் முறை தவறாமல் நேசித்தா போதுங்க இந்த வாழ்க்கை வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து உன்னதமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.